முன்பாக போறதுக்கு யாருமே இல்ல, முன்னாடி நிக்கிறதுக்கு யாருமே முன் வரல. எல்லாரும் பலவீனப்பட்டாங்க, யாருக்குமே ஜெபம் அதிகமா இல்ல, யாரும் பலனா இல்ல. அப்பொழுதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். உங்களுடைய தடைகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் உங்க இருதயம் கலங்க வேண்டாம். இயேசு முன்னாடி கடந்து போவாரே ஆனால் எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அந்த தடைகள் ஒன்றும் இல்லாமல் போகும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் முன்னே கடந்து போகிறார். இனி நீங்கள் தனியாக போவது இல்லை, இனி நீங்கள் தனியாக போராடுவதில்லை. இந்த ஜெபத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இஸ்ரவேலே நான் உனக்கு முன்பாய் கடந்து போய் உன் தடைகளை மாற்றுவேன். யாக்கோபை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அல்லவா, எகிப்திற்கு உன்னோடு கூட நான் வருவேன், உனக்கு முன்பாய் நான் கடந்து போவேன். இன்றைக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள் நான் வாக்கு தத்தத்திற்காக கர்த்தர் சமூகத்திலே நான் வந்து ஜெபித்த போது ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்தார். கண்டிப்பாக ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றுவார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 13 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே கடந்து போவார். ஆமென் சொல்லுவோம். கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரொம்ப அழகாய் ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தடைக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த தடை சாதாரணமானது அல்ல, குடும்பம் குடும்பமாய் நிறைய முன்னோர்களிடத்திலிருந்தே அந்த தடை அவர்களுக்கு வந்துட்டே இருக்குது. ஆனா அந்த தடையை உடைக்கிறதுக்கு இப்ப யாரும் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகுதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விசை போராடும் போது வேதம் சொல்லுகிறது, யூதா முதலிலே எழும்பி போக கடவான். அப்படின்னா அவங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய யுத்தம் இருக்கு, அவங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. ஆனா முன்னாடி யார் போறது, ஃபர்ஸ்ட் யார் அதை ஸ்டார்ட் பண்றது, யார் போய் அந்த தடையை உடைப்பார் என்று அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் இருக்குது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, யூதா முதலாவதாக எழுந்து போவான். ஆனா இப்ப ஜனங்கள் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு முன்பாக போறதற்கு யாருமே இல்ல, முன்னாடி நிக்கிறதற்கு யாருமே முன் வரல. எல்லாரும் பலவீனப்பட்டார்கள், யாருக்குமே ஜெபம் அதிகமா இல்ல, யாரும் பலனா இல்ல. அப்பொழுதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய தடை உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஆனா அந்த தடைக்கு முன்பாக, இதற்கு முன்பாக, பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த தடையிலே நீங்க முன்னாடி நின்றிருக்கலாம். இந்த தடை என்னால உடையும், நீங்க போய் நின்று செஞ்சு அந்த தடையை முறியடித்து அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, நான் போக முடியாத மாதிரி, நான் பலவீனப்பட்டேன், எனக்குள்ள அந்த அளவுக்கு ஜெபம் இல்லை, எனக்குள்ள அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லை, நான் எப்படி போய் அந்த காரியத்தை செய்வேன், நான் எப்படி போய் அந்த தடையை உடைப்பேன் அப்படின்ற மன எண்ணத்தோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் முன்பாக கடந்து போகும்போது அது எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் நான் நம்புகிறேன், அந்த தடை இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது அது உடைந்து போகும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். உடைப்பதற்காக என் தேவனாகிய கர்த்தர் முன்னே கடந்து போகிறார். பல வருடங்களாக தடைபட்டிருக்கிற காரியம் என் தேவனாகிய கர்த்தர் அங்கே நடந்து போகும்போது அந்த தடைகள் உடைக்கப்படுகிறது. உங்களுடைய உயர்வுக்காக இருக்கிற அந்த தடைகள் உடைக்கப்படுகிறது. உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இருக்கிற உடைக்கப்படுகிறது. அந்த மனிதன் மகா பெரியவனாய் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த முதல் நாளிலே வாக்கு கொடுக்கிறார், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் இதோ உனக்கு முன்னாய் கடந்து போய் அந்த தடைகளை உடைக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோம். யார் போவார், யார் எனக்கு முன்பாய் கடந்து போகிறார், யார் அந்த மனுஷனிடத்தில் எனக்காக பேச போறாங்க, யார் அந்த தடை கற்களை எடுத்து வெளியே போட போறாங்க, நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருக்கிறேன், யாருமே எனக்காக பரிந்து பேசுவதற்கு இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஆணித்தரமா வாக்கு கொடுக்கிறாரு, தடைகளை உடைத்து போடுகிற நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 விசை இந்த வாக்கு தத்தை அறிக்கை செய்யுங்க. என் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் மாறப்போகிறது. இந்த இரக்கம் செய்யும் வரை ஜபத்திலே கர்த்தர் அந்த தடைகளை கர்த்தர் மாற்றப்போ. எத்தனை வருடமா இருந்தாலும் கர்த்தர் என் தடைகளை மாற்ற போகிறார். ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமா இருக்கிற அந்த தடைகள் இப்பொழுது முறிய போகிறது. காரணம், தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமென் சொல்லுங்கள்.
காரைக்குடி பகுதியிலே ஊழியம் செய்கிற ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். அப்ப அந்த இடத்துல ஒரு கிராமத்துல அவர் ஊழியம் செய்திருந்தார். அப்ப அந்த ஊழியம் செய்யும் போது அவர் ஊழியம் முடிச்சுட்டு வரும்போது அவருடைய காரை அங்க இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து வளைந்து கொண்டார்கள். வளைஞ்சிட்டு அவங்க சொன்னாங்களாமா, இல்ல உங்களை இந்த இடத்துல ஊழியம் செய்ய விட முடியாது. அப்ப நிறைய பேர் அவரை அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி நிறைய தடிகளோட எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படியே லிட்டரலா நடக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து அடிச்சிருவாங்களோ, ஜன்னலை இறக்கிட்டோம்னா அவ்வளவுதான், அந்த கழுத்துல புடிச்சிருவாங்க. அவங்க வெளியே இருந்து ஒரு கூட்டம் சொல்றாங்க, ஜன்னலை இறக்கு அப்படின்றாங்க. இவர் ஒண்ணுமே அந்த இடத்துல பண்ணல, என்ன பண்றதுன்னே தெரியல. மனைவியும் அந்த ஊழியக்காரன் இருக்கிறார். ஒரு நிமிஷம், ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். அந்த நேரத்துல அந்த பக்கமாய் ஒரு அரசியல்வாதி வர்றாரு. வந்தோடனே என்னப்பா பிரச்சனை, ஏன்பா ஃபாதர்ட்ட எதுக்குப்பா பிரச்சனை பண்றீங்க, சரி போங்க நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அவர் சொன்னாராமா, ஃபாதர் இந்த இடம் ரொம்ப மோசமான இடம், இந்த இடத்துல ஊழியம் செய்ய வராதிங்க, இதை நிப்பாட்டுங்க, நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு. அப்ப அவர் மனசுல நினைச்சாராமா, சே ஆண்டவரே இந்த இடத்துக்கு யார் தான் வருவா, எப்படிதான் ஊழியம் செய்யறது, சரின்னு திரும்பி வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு அவர் அழுதார். ஒரு 6 மாதங்கள் தாண்டினது. அந்த இடத்திலேயே இருக்கிற ஒரு அரசியல்வாதி ஒருத்தருடைய மகளுக்கு வந்து இந்த அம்மை நோயினாலே பாதிக்கப்பட்டு அது ரொம்ப முற்றி போய் மரண அவஸ்தையில் பட்டாங்க. அந்த கிராமத்தினுடைய பழக்கம் என்னன்னா, அம்மை நோய் வந்துச்சுன்னா அந்த பிள்ளைய தனியா ஒரு ரூம்ல போய் படுக்க வச்சுட்டு யாருமே பக்கத்துல போக மாட்டாங்க, யாருமே ஜெபம் பண்ண எதுக்குமே போக மாட்டாங்க. அவங்க அம்மா கூட அந்த தண்ணியை கொண்டு போய் தெரியாம வச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. 1 மாதமாய் அந்த பிள்ளைக்கு அந்த வியாதி சரியாகவே இல்லை. அப்பதான் ஒருத்தர் மூலமாய் பாஸ்டருக்கு ஒரு நியூஸ் வந்து அவர் தைரியமா போனாராமா, போய் அந்த ரூமுக்குள்ள போய் அந்த அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி, அந்த பிள்ளைக்காக சாப்பாடை ஜெபம் பண்ணி கொடுத்து, தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுத்து, 3 நாளைக்குள்ள அந்த பிள்ளைக்கு பரிபூர்ணமான சுகத்தை கத்தர் கொடுத்தார். மிக பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த அரசியல் தலைவரே தன்னுடைய சொந்த இடத்துல ஒரு திருச்சபையை கட்டி ஆலயம் நடத்துவதற்காக இன்றைக்கு கத்த தந்திருக்கிறார். அப்ப நான் நம்புறேன், உங்களுடைய தடைகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் உங்க இருதயம் கலங்க வேண்டாம். இயேசு முன்னாடி கடந்து போவாரே ஆனால் எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அந்த தடைகள் ஒன்றுமில்லாமல் போகும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் முன்னே கடந்து போகிறார். இனி நீங்கள் தனியாக போவது இல்லை, இனி நீங்கள் தனியாக போராடுவதில்லை. இந்த ஜெபத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இஸ்ரவேலே நான் உனக்கு முன்பாய் கடந்து போய் உன் தடைகளை மாற்றுவேன். யாக்கோபை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அல்லவா, எகிப்திற்கு உன்னோடு கூட நான் வருவேன், உனக்கு முன்பாய் நான் கடந்து போவேன். ஹாலேலூயா. யோசேப்பு அந்த பட்டணத்திற்கு போகிறதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனுக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே வாஞ்சையோட கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நான் நம்புகிறேன், இயேசு உனக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார், கர்த்தர் உனக்கு முன்பாய் கடந்து போகிறார். இதோ உன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் முறிகிறது. ஹாலேலூயா. இத்தனை வருடங்களாக இருந்த தடைகள் முறிகிறது. கைகளை உயர்த்தி அப்படியே ஜெபி கொண்டேக்கலாம். வரட்டும். ஓ ஹல்லேலூயா. சகோதரனுடைய தடைகள் மாறுவதாக, குடும்ப தடைகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினால கரங்களை தட்டி ஜெபிக்க 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 ரப்தல ரோஹதனா ரோமாலா ரேஹதாராலா சோதரமா, அந்த தடைகள் உடைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் பிள்ளை சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி, சாட்சியாய் நிற்க போகிறதற்காக நன்றி, பெரிய சாட்சியாய் கர்த்தருடைய பிள்ளையை நிறுத்த போகிறதற்காய் நன்றி அப்பா. தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வேதத்திலேயே மிகப்பெரிய தடையா இருந்த ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினார். அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 விசை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப தடை பண்றாரு. நீங்க வேதத்துல என்னோட கூட சேர்ந்து வாசிக்கலாம். அந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக யாத்திராகமும் நம்ம வந்து 5 அதிகாரத்திலே 2 வசனத்தை வாசிக்கலாமா? 5 அதிகாரத்திலே 2 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு பார்வோம், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான்.
நன்றாய் கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட எகிப்திலே 400 வருடம் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை அந்த தடைகளை உடைத்து அவங்களை வெளியே கொண்டு போறதுக்கு யாருமே இதுவரைக்கும் முன் வரல, யாருமே இதுவரைக்கும் எழும்பல. அப்பதான் ஆண்டவர் வந்து மோசே என்கிற ஒரு தேவ மனுஷனை எழுப்பி, நீ போடா, நீ என் ஜனங்களுக்காக பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்போ இந்த மோசே வந்து ஜனங்கள் அந்த ராஜாவுக்கு முன்பாக போய் நின்னு கர்த்தர் அனுப்பி விட்டாரு, ஆண்டவர் இந்த மாதிரி அற்புதத்தை எல்லாம் உனக்கு முன்னாடி செய்து காமிக்க சொன்னாரு, எங்கள் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக நீங்க எங்களை போக விடணும்னு சொல்லும் போது இந்த பார்வோனுடைய இருதய கடினம் பாருங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அதற்கு பார்வோம், நான் இஸ்ரவேலை போக விடுவதற்கு, போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? யார? யார? கர்த்தருக்கே சவால். ஆண்டவருக்கு அவர் யார்? பாரு, அவர் யார்? பாரு, பெரிய ஆளா? அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நான் என்ன கேட்கணுமா? நீ என்ன வந்து சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் கேட்க முடியாது, அப்படியெல்லாம் போக முடியாது. அவருடைய கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை. நீங்க சொல்ற அந்த சாமி எனக்கு என்ன பண்ணாது, அவர் எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியாது, நான் எப்படி, எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப கிண்டலா பேசுறாரு. சில நேரங்களில் வந்து நமக்கு விரோதமா இருக்கிற தடைகளை வந்து தகர்க்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்படலாம். இந்த இடத்துல அப்படிதான் இருக்குது. அப்ப இந்த தேவனுடைய மனிதர்களாகிய இரண்டு போய் வேர் போய் நின்று கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் யாருப்பா, அவர் யார் அப்படின்னா, அவனுடைய இருதயத்துல கொஞ்சம் கூட கர்த்தரை குறித்த பயமே இல்லை. அப்படின்னா இந்த தடை மாறும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ள இல்லை. அடுத்து நீங்கள் அடுத்த வசனத்தை 8:25 வசனத்துக்கு வாருங்கள். 8:25 வசனத்துக்கு நம்ம வருவோமே. ஆனால் அப்பொழுது பார்வோம், மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றார். ஹலோ, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் இவரு? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்வோன் சொல்றாரு, கடவுள் யாருடா, தேவன் யாரு, நான் அவர் சொன்ன உடனே கேட்க முடியுமான. இப்போ அடுத்து இந்த வாதைகளை பார்த்த உடனே அடுத்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரி சரி பரவாயில்ல, நீங்க வந்து அவ்வளவு தூரம் போய் பலியிட வேண்டாம், இந்த தேசத்தில் தானே என்ன பண்ணுங்க, உங்க கடவுளுக்கு ஆராதனை சொல் செய்யறது கொண்டு நான் தடையா இல்லப்பா, நீங்க இங்கேயே ஆராதிங்க அப்படின்றாங்க. ஆனா மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இங்க ஆராதிக்க முடியாது, ஆண்டவர் எங்களை வனாந்தரத்துல கர்த்தர ஆராதிக்கிறதுக்கு எங்களை சொல்ல சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், அவருடைய வார்த்தை மாறாது, அவர் வந்து தடைகளை உடைப்பேன்னு சொல்லிட்டாரு. அடுத்ததாக நீங்கள் வந்து அடுத்த வசனத்தை வாசிங்க, 8:28 வசனத்தை வாசிக்கும் போது, 8:28, அப்பொழுது பாரும், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்திலே பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள். ஹலோ, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாரு, கர்த்தரு யார், ரெண்டாவது என்ன சொல்றாரு, சரிங்க நீங்க அங்க போக வேண்டாம், நீங்க எங்க பலியிடுங்க, இங்க பலியிடுங்க. இப்ப மூணாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரி நீங்க போங்க, ஆனாலும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம், நீங்க திரும்பி வந்துடணும், நான் அவ்வளவு சீக்கிரமா உங்களை விட்டுற மாட்டேன். நெக்ஸ்ட் அடுத்ததாக நீங்கள் 10 வாருங்கள். 10 வந்து 10:8 வசனத்திலிருந்து வாசிக்க போமே. ஆனால் அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைப்பிக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் யார் போகிறீர்கள் என்று கேட்டான். ஹலோ, இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, சரிப்பா நீங்க போங்க, ஆனா யார் யாரெல்லாம் போறீங்க? உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய மனைவி, எங்களுடைய ஆடு மாடுகள், எங்களுடைய எல்லா உடைமைகளோடு நான் என்ன பண்றோம். அப்ப அவன் என்ன பண்றானா, அதெல்லாம் நான் விட மாட்டேன், நான் உங்களுக்கு ஆராதனை செய்ய சொல்லிட்டேன், நீங்க அதுக்கு வேணான்றீங்க, நீங்க கொஞ்சம் தூரம் போங்கன்ற அதுக்கு நீங்க வேணான்றீங்க, இப்பொழுது யார் யார் போறேன்னு கேட்டா, இல்ல உடனே அடுத்து சொல்றான், புருஷர்கள் மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க புருஷங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னா. ஆனா இந்த மோசே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இல்ல இல்ல நாங்க எல்லாரும் போவோம். நீங்கள் வந்து யாத்ராகமம் 10:24 வசனத்தை வாசிங்களேன். 10:24 வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம் என்றான். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். கவனிங்க, பலியிடுகிறதே ஆடு மாடுகளை வைத்தான் பலியிடுவார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா புருஷர்கள் மட்டும் போலான்றாங்க, இல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க அவங்கள்ட்ட போராடிட்டே இருக்கிறாங்க, கடைசியில சரி எல்லாரும் போங்க, ஆனா எதை விட்டுட்டு போங்க. அப்ப அவனுடைய என்ன என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஆடு மாடுகள் இருந்தா தானே பலியிடுவீங்க, இல்லைன்னா பலியிட முடியாதுல்ல. அப்ப மோசே சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஆடு மாடுகளை கண்டிப்பா என்ன பண்ணுவோம்,
கொண்டு ஆனாலும் அவருடைய இருதயம் கடினப்பட்டது. அடுத்ததாக 12 அதிகாரத்திற்கு வாருங்கள். 12 அதிகாரம் 29 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 12 அதிகாரம் 29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவலிலே கிடைக்கும் சிறைப்பட்டவர்களின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களையும் தலையீட்டையும் கர்த்தர் அளித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இல்லாதிருந்தது. ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து எங்கள் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றார். எகிப்தியர்கள் தங்கள் எல்லாரும் சாகுறோம் என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்கள் மிகவும் துரிதப்படுத்தினார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென் சொல்லுங்கள். சோ முதலாவதாக கடவுள் யார் அப்படின்னு கேட்டவன், இல்ல நான் உங்களை அனுப்ப முடியாதுன்னு சொன்ன மனுஷன், ஆடு மாடுகளை விட்டுட்டு போங்கன்னு சொன்ன மனுஷன், புருஷர்கள் மட்டும் போங்கன்னு சொன்ன மனுஷன், இருதயம் கடினப்பட்டு, அதான் யாருமே உடைக்கப்படாத தடைதான் பார்வோன். இல்ல என்ன உடைக்க முடியாதுப்பா, நான் அவ்வளவு சீக்கிரமா உங்களை விட்டுற மாட்டேன், இத்தனை ஆண்டுகள் இந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறேன், நான் எப்படி விடுவேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கடினமான இடத்தையே என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுது உடைத்து அவங்க எப்படி புறப்பட்டு போனாங்களாமா, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு போனார்கள். வேதம் சொல்கிறது அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் அவர்களை என்ன பண்ணாங்களாமா, துரிதப்படுத்தினார்களாமா. நீங்க எங்களை விட்டு போயிருங்க, எங்களிடத்துல இருக்காதீங்க, அவ்வளவுதான், உங்க தடைகள் மாறிடுச்சு. அப்போ இன்றைக்கு இந்த முதல் நாள் இந்த இரக்கம் செய்யும் வரை ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது வெண்கல கதவா இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக இருக்கிறது இரும்பு தாழ்பால்களா இருக்கலாம். இல்ல பாஸ்டர், இந்த தடையை யாராலும் முடிக்க முடியாது, இந்த தடை யாராலும் எடுத்து போட முடியாது, இது கடினமான மனது, இந்த மனுஷனுடைய இருதயத்தை யார் மாற்றுவார். நான் நம்புகிறேன் இஸ்ரவேல் ஜனங்களை பொன்னோடும் புரளோடும் புறப்பட செய்வாரானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் 10 வருடமா இருக்கிற தடைகள் உடையும், சில வருடங்களா இருக்கிற தடைகள் உடையும். அது எவ்வளவு கடினமா இருந்தாலும், அது எவ்வளவு வெண்கல கதவுகளா இருந்தாலும், அது எவ்வளவு இரும்பு தாழ்பால்களா இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் அந்த தடைகளை நன்றாய் கரங்களை தட்டி, ஹாலேலூயா, கரங்களை தட்டும் போது ஹாலேலூயா அந்த தடைகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் உடைவதாக, ஓ ஹாலேலூயா, மருத்துவமனையில் சொல்லப்பட்ட அந்த தடைகள் உடைவதாக, ஆசீர்வாதத்திற்கு இருக்கிற அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்முடைய ஆண்டவரால் திருப்ப முடியாத தடை என்று எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் நம்முடைய திருச்சபைக்கான இந்த இடத்தை முதல் விசை அந்த ஓனர் இடத்துல பேச போகும்போது அவங்க எல்லாருமே பேசிட்டு எங்கள்கிட்ட நல்லா பேசி அனுப்புனாங்க, அனுப்பிட்டாங்க. அதில் இருந்த ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இல்லை கோயிலுக்கு அந்த இடத்த நம்ம கொடுக்க வேண்டாம், சர்ச்சுக்காக அந்த இடத்த கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டாம், கொடுத்தோன்னா நாளைக்கு வந்து அவங்க பேசுறது மாதிரி தான், இன்னும் அவங்க நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்க வேண்டாம். அப்போ அந்த கொடுக்க வேண்டான்னு சொன்னால் அடுத்த நிமிஷத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரதர் வந்து எங்களுக்கு ரொம்ப அவருக்கு நெருக்கமானவர், அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஃபாதர் அதை கொடுக்க வேண்டான்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, சர்ச்சி கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நான் நம்புகிறேன் கிட்டத்தட்ட 81 தான் இந்த இடம் வந்து ரெஜிஸ்டர் ஆனிச்சு, அவங்க வந்து இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. இந்த இடத்த வாங்கும்போது அவர்கள் வந்து ஒரு வந்து சினிமா தேட்டர் கட்டுறதுக்காக இந்த இடத்த வாங்கினாங்க. அந்த 81 வந்து இந்த இடத்த கொடுத்த அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் அந்த 5 சென்ட் மட்டும் அவர் வச்சுக்கிட்டாரு. எதுக்காகன்னா ஒருவேளை இவங்க சினிமா தேட்டர் கட்டிட்டாங்கன்னா நம்ம கடை கட்டலாம் அப்படின்னு அவங்க வச்சுருந்தாங்களாமா. அப்போ நான் என்ன நம்புகிறேன், கர்த்தர் 81 நம்முடைய திருச்சபைக்காக அதை நியமித்து கர்த்தர் வைத்திருந்தார், அதை கர்த்தர் பாதுகாத்து வைத்திருந்தார். எத்தனை தடைகள் வந்தாலும் யார் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்களோ அவர்களே ஃபோன் பண்ணி, இல்லை நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம், திருச்சபைக்கு நாங்கள் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் அதற்காக முயற்சி எடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் நம்புகிறேன் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். இந்த ஜபத்தில் ரொம்ப கவலையோட யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், பாஸ்டர் எனக்கு இவ்வளோ நாள் ஆகுது பாஸ்டர், தடை மேல தடை மேல தடை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை, இந்த தடை உடையுமா அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கிறது. எத்தனையோ பேர் வந்து இதற்காக முயற்சி எடுத்தார்கள், ஆனால் யாராலையுமே இந்த தடையை முடிக்கவே முடியல பாஸ்டர், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இது வெண்கலமா இருக்குது, எங்களால் உடைக்க முடியல, ஜபத்தால் உடைக்க முடியல, உபவாசத்தால் உடைக்க முடியல. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் பேசுகிறாரு, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார், உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். அவர் போனாரே ஆனால் எத்தனை வருடமா இருந்தாலும் அந்த தடைகள் உடையும்.
ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் விசுவாசத்தோட இன்னைக்கு ஜெபிக்க போறோம், விசுவாசத்தோட கடந்து போக போறோம். ஆண்டவரே, 400 ஆண்டுகளுடைய தடையை நீர் முடிக்க முடியுமானால் என் வாழ்க்கையில இருக்கிற தடையை முடிக்க முடியும். எப்பேற்பட்ட கடினமான மனுஷனாகிய பார்வோனுடைய இருதயத்தையே கர்த்தர் திசை திருப்ப முடியுமானால் நான் நம்புகிறேன், மனிதருடைய எண்ணங்களை கர்த்தரால் மாற்ற முடியும். அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். தடைகளை உடைக்கிற இயேசு எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமேன் சொல்லுவோம். முதல் நாள் நம்மத்திலே அசைவாடுகிற கர்த்தர் யார் அப்படின்னா, தடைகளை உடைக்கிற கர்த்தர் நம்மத்திலே அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. அவரால் உடைக்க முடியாத தடைகள் எதுவுமே இல்லை. நீங்க இப்போ வாசிச்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு, முடியும் போது எப்படி இருந்துச்சு. சில நேரத்தில் ஆரம்பத்தில் உங்க முன்னாடி அந்த தடைகள் வந்து பெரிய பர்வதமா இருக்கிறத பார்த்து நீங்க சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் சில நேரத்தில் உங்களுக்கு விரோதமா இருக்கிற தடைகளை ஒரே நாள்லையும் கர்த்தரால் எடுத்து போட முடியும். ஆனால் சிலதை எப்படி பண்ணுவார்னா, மெழுகு போல உருக பண்ணுவார். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வர வர நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலையை போல இருக்கிற அந்த பிரச்சனையை, அந்த தடையை அது என்ன பண்ணுவோம்னா அப்படி உருக்கும். ஆமேன்னு சொல்லுவோம். வேற எதுலையுமே வலிமை இல்லை. பாஸ்டர், எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை மலையை போல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? முழங்கால நில்லுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க இழுத்து கொண்டு வாங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை நினைக்க 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 மலை போல இருக்கிற அந்த தடை அப்படியே மெழுகு கொஞ்சம் கொஞ்சமா உருகி 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 சமபூமியாய் மாற்றப்படும், சமபூமியாய் மாற்றப்படும். எப்பேற்பட்ட இருதயத்தையும் மாற்றுகிறவர் என்னுடைய தேவன். நீ முடிஞ்சதை பார்த்துக்கப்பா. உன் கடவுள் யார், உன் ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்கிற எல்லாம் பண்ண முடியாது. நம் போ. அதான் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாரு. அவர்கள் கொண்டு போகப்படுகிற ஃபைல் வந்து அப்படி தூக்கி போடப்பட்டு எடுத்துட்டு போ. உனக்கெல்லாம் எப்படி செய்ய முடியும், உனக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, எடுத்துட்டு போ, அதெல்லாம் பண்ண முடியாது, நீ இந்த காலத்துலாம் பண்ண முடியாது அப்படின்னு தூக்கி போடப்பட்ட நிறைய ஃபைல்கள் வந்து அவங்க ஜோம் பண்ணும்போது எந்த மனுஷன் தூக்கி போட்டானோ அந்த மனுஷனே கையெழுத்து போட்ட எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு நடக்கும். இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிறவர்களுக்கும் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கத்த பார்க்க பண்ணுவோம். இன்னைக்கு உடனே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரே ஒருவேளை சோர்ந்து போகாதீங்க. இந்த ஜபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. இது உங்க சமூகத்தில் அப்படியே பாதுகாக்கப்படும். இந்த ஜபத்துக்கு 5 வருஷம் தாண்டி பதில் வரும். நீங்க இந்த மாதிரி வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கல்ல, இதுக்கு 4 வருஷம் தாண்டி 10 வருஷம் தாண்டி, ஆனா கண்டிப்பாக நான் நம்புறேன், நீங்க ஜெபிக்கிற ஜபத்திற்கு மட்டும் பதில் இல்லாம போகாது. கர்த்தர் சமூகத்துல நீங்க உட்கார்றதுக்கு பதில் இல்லாம போகவே போகாது. ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் அப்படியே எளிமை நிற்க போகிறோம். ஆண்டவரே, தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து அவர்கள் வனாந்தரத்துல கொஞ்ச தூரம் பிரயாணப்பட்டு போகும்போது அவர்களுக்கு முன்பாக செங்கடல் என்கிற ஒரு பெரிய தடை இருக்கிறது. அவர்கள் சந்தித்த எல்லா தடைகளும் வந்து அவர்களாலே முறியடிக்க முடியாத தடைகள், அவர்களாலே செய்ய முடியாத தடைகள். வேற ஏதாவது பண்ணலாம். ஒரு தொட்டியில தண்ணி இருந்துச்சுன்னா முண்டு வெளியில ஊத்தி போகலாம். இல்ல ஒரு ஆறுனா கூட கொஞ்சம் கட் பண்ணி, அங்க கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் போனாங்கல்ல, அந்த 20 லட்சம் பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு மண்ணொட்டியை பிடிச்சி கட் அப்படியே வந்து அந்த ஆறை வேணா திசை திருப்பி கூட அவங்களால விட முடியும். ஆனா இது செங்கடல், கடலுடைய ஆழத்தை யாரும் இது பண்ண முடியாது. கடல்ல இருக்கிற தண்ணியை வந்து எத்தனை மோட்டர் போட்டும் வெளியே எடுக்க முடியாது. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருக்கிற அடுத்த தடை என்னன்னா, யாராலும் செய்ய முடியாத ஒரு செங்கடல், ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போடல. திரும்பி போனா எகிப்துக்கு தான் போகணும். ஆனா எகிப்தனுடைய ராஜா வந்து ஆட்களோட வந்துட்டே இருக்கிறாரு. ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை நீட்டு. கோலை நீட்டும் போது செங்கடல் இரண்டாய் பிளந்து ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனார்களாம். சே, எவ்வளோ பெரிய தெய்வம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, பச உண்மையிலே நான் அப்படி தான் நிற்கிறேன். எனக்கு பின்னாடி போக முடியாது, எனக்கு முன்னாடி போகவும் முடியல. நான் நடுக்காட்டில் நிற்கிறேன், சென்டரில் நான் நிற்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு பெரிய தடை. இதை யார் எனக்காக மாற்றுவார், யார் எனக்காக புரட்டி போடுவார்? நான் ஒரு 10 குடம் தண்ணினா கூட மூண்டு வெளியே ஊற்றிடுவோம் பாஸ்டர். ஆனால் எனக்கு முன்னாடி நிற்கிறது செங்கடல். அதனுடைய ஆழம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அந்த பிரச்சனையினுடைய ஆழம் எவ்வளோ பெருசுன்னு யாருக்குமே தெரியாது. அதை யார் பிடுங்கி போடுவார், யார் எடுத்து போடுவார்? நான் ஒண்ணுமே பண்ணாம இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று அதே சிச்சுவேஷன்ல தான் பார்த்தேன். இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுக்கு முன்பாக இருந்த தடைகளை உடைத்து ஜனங்கள் அவ்வளோ அழகா, அவ்வளோ அழகா. நான் பின்னாடிதான் போகணும் போல தெரியுது பாஸ்டர், நான் பின்னாடிதான் போகணும்னு தெரியுது. ஏன்னா முன்னாடி என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆனா கரத்தை பிடிச்ச தெய்வம், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் உனக்கு வழிவிடும்,
உன் செங்கடல் நடுவிலே உனக்கு ஒரு பாதையை நான் திறப்பேன். கர்த்தரே ஒரு பாதையை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற முடியுமானால், நடத்தி கொண்டு போகிறதுக்கு உண்மை உள்ளவர் ஆனால், இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஒருவேளை ஓ அங்கேயும் இங்கேயும் போகாமல் நடுவில் நின்று கொண்டிருக்கலாம், உன் கரத்தை பிடித்த தெய்வம் உன்னை பின்பாக கர்த்தர் அனுப்ப மாட்டார். உன்னை கரத்தை பிடித்த தெய்வம் உனக்கு முன்பாய் கடந்து போகிறதுனாலே அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பின்னாடி வா, நான் உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்தறிவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை எனக்கு நிறைவேற போகிறதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஜெபமன், உனக்கு விரோதமாய் வைத்திருக்கிற சத்துருடைய தடையை கர்த்தர் உடைக்கிறார். நீ முன்னேற முடியல, சத்துரு உன்னை தடை பண்ணி வச்சிருக்கிறான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடை இருக்குது, உன்னை ஜெபிக்க விடாதபடி ஒரு பெரிய தடை உனக்கு முன்னாடி இருக்குது. நீ பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சு ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி நீ சறுக்கிற. பரிசுத்தமா வாழவே முடியல பாஸ்டர், தடையாவே இருக்குது, தடையாவே இருக்கு. எத்தனை நாளா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு முயற்சி எடுக்கிற தடையாவே இருக்கு. ஆனா தடைகளை உடைக்கிறவர் முன்னே சொல்லுங்க, வாக்கு தத்தம் உண்மை ஆண்டவர், இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புறேன் ஆண்டவர். என் பிள்ளைக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும், ஆனா அந்த தரிசனத்தை அவன் அடைய விடாதபடி நிறைய தடை அவனுக்கு வந்துருச்சுப்பா. என் பிள்ளைக்கு வருகிற தடையெல்லாம் பார்த்தா அவன் அந்த லக்கை அடைய முடியாதோ, அவனுக்காக நீங்க வச்ச உயர்வை அடைய முடியாதோட நான் ஃபீல் பண்றேன். ஆனா இப்போ நான் ஜெபிக்கிறேன், உங்க வாக்கு தத்தத்தை நான் நம்புறேன் ஆண்டவரே. மனிதர் அடைத்த கதவுகள் எத்தனையா இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்காக பெரிய பெரிய கதவுகளை திறக்கிறவர். ஓ ஹல்லேலூயா, மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது, ஆயிரம் அன்றோ சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது, ஆயிரம் அன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் உன் கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என் எஜமானரே, சத்தமா என் எஜமானரே, அழைத்தாழைப்பின் காரண சொல்லுங்க, எஜமானரே என் எஜமானரே, என் எஜமானரே, என்னை அழைத்த எஜமா, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டு இருக்க நிகரே, உங்க கிருபை என்ன காத்ததால உங்க அன்பிற்கு என்ன தாழ்த்துறாண்டவரே, என்ன வெறுமையாக்குறாண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறாண்டவரே, நான் ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் இல்ல, இந்த மலையை என்னால புடுங்கி போட முடியாதுப்பா, இந்த சமுத்திரத்தை என்ன என்னால அகற்ற முடியாதப்பா, இந்த மனுஷனுடைய இருதயத்தை என்னால மாற்ற முடியாதப்பா, எனக்கு முன்பாக இருக்கிற தடைக்கு முன்பாக நிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என்னால இந்த தடையை எதுவுமே பண்ண முடியாது, எந்த மனுஷனாலும் பண்ண முடியாது, எனக்கு உதவி செய்யறதுக்கு எத்தனை 1000 பேர் வந்தாலும் இந்த தடையை அவர்களால முடிக்க முடியாதுப்பா. ஆனா இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தினுடைய இந்த முதல் நாள் தடைகளை உடைக்கிற, தடைகளை உடைத்து போடுகிற மகா பெரிய, மகா பெரிய கோடீஸ்வரரான உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். நீர்வாரும், 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 நீர்வாரும். எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே,
துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. உண்மைதானே, உண்மைதானே. உங்களை அழிக்கிறதுக்கு எத்தனை முயற்சி, உங்களை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் எழுப்பி நின்னாங்க. ஆனா நான் நம்புறேன், உங்க மேல கத்தர் வச்ச அழைப்பு இன்னைக்கு வரைக்கும் உங்களை அழிய விடல, இன்னைக்கு வரைக்கும் உங்களை நிர்மூலமாக்கல. அப்போ உங்களுக்கு விரோதமா இருக்கிற தடைகள் எம்மாத்திரம், உங்களுக்கு விரோதமா இருக்கிற தடைகள் எம்மாத்திரம் சொல்லுங்க பாக்கல. கைய மேல உயர்த்தி, எத்தனை பேர் என்னை, ஓ ஹல்லேலூயா, உம் அழியாத காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. இப்ப கைய மேல உயர்த்தி சொல்லுவோம், என் எஜமானரே, சத்தமாய், என் எஜமானரே என்னை நடத்தும், எஜமானரே என்னை அழைத்த. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உங்க அழைப்பு இருந்ததால நாளிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே. எஸ், ஆமாப்பா, ஆமாப்பா, நீங்க சொல்ற வார்த்தையை அப்படியே நாங்க நம்புறோம். உங்களுக்குள்ள வேறு ஒன்று எங்களுக்கு கிருபத்தார். இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, திருச்சபையில கூடி வந்திருக்கிற மக்கள், எங்க ஜனங்களை கண் நோக்கி பாருங்கப்பா.